இத பாக்கும்போது டக்குன்னு என்ன ஞாபகத்துக்கு வருது? பாப்பாவுக்கு டெய்லி பாட்டுதான் பிளாக்ஷிப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா எபிசோட்ல அதிகமாக கமெண்ட்டுகளில் வந்த பெயர்கள் இவங்க வந்து நான் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு நாங்கள் சொல்லுவோம். பிளாக்ஷிப் இன் சீமராஜாக்கள் ஷெரீஃப் அண்ட் சித்து தான் ஷோவோட கெஸ்ட். வெல்கம் டு த ஷோ. சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கு. செட் கிட்லாம் போட்டு வேற லெவல் பண்ணிட்டீங்களே. நாங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம பண்ற ஒரு பெரிய ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ. இதுக்கு வந்து இதான் கடைசியா நீ முடிவு பண்ணிட்ட. இதுக்கு வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவங்கெல்லாம் வந்து உங்களுடைய ஃபேன்ஸ். காலை 8:30 உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சரியா இருக்கு எனக்கு. இப்பெல்லாம் எனக்கு நடந்ததே இல்லை. சரி, இதுல வந்து இப்ப நிறைய செக்மெண்ட் தான் இருக்க போகுது. இவங்க எல்லாம் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட். இவங்க எல்லாம் வந்து வீட்டுல இருந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வீட்டுல இருந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா, அதெல்லாம் வச்சு நம்ம சமைச்சு காட்டணும். அதை வச்சு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன மைக்கு கொடுத்துடு அப்போ. அங்கே உட்காந்துக்கடா. நீ அங்கே இருந்தாங்க. இதான், இதுக்குள்ளதான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு. ஒன்னொன்னா எடுங்க, அதை எடுத்து நீங்க யாருதுன்னு காட்டலாம். அவங்க அது யாரு கொண்டு வந்தாங்கன்னு வச்சு அதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க. ஒன்னொன்னா எடுக்கணும். இதுல இருந்து ஆரம்பம். அதி எலுமிச்சம்பழம். சூனியம். நீங்க என்ன நினைச்சு இதை எடுத்து வந்தீங்கன்னு எனக்கு. ஆனா எனக்கு இதை பார்க்கும்போது என்னென்னமோ தோணுது. ஆனா நீங்களே கேள்வியை சொல்றீங்க. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு வாழ்த்துக்கள். நான் BlackSheep. தேங்க்யூ. இது என்கிட்டே அவங்க சொல்லவே இல்லை. நானும் BlackSheep தானே. என்கிட்ட யாராவது சொல்லுவாங்க. உங்கள்ட்ட மட்டும் சொல்லுங்க. என்ன சம்பந்தம் இருக்கு BlackSheep இருக்கேன். சரி, பேசுங்க. அடுத்து கேளுங்க. நீங்க யாருக்காவது சூனியா வைக்கணும்னா யாருக்கு வைப்பீங்க? லெமன் ஜூஸ் பிடிக்குமான்னு கேட்கவான்னு நினைச்சேன். ஓம்புத்தி எங்க போவோம் ஜூஸ் குடிக்க, மசாஜ் பண்ண, அனுப்பிங்க சொல்ல சொல்றான்பா. துணி வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்படி வைக்கணும்னு தோணாது. விளையாட்டுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சும்மா ஜாலியா யாரும் ஹெல்ப் பண்றது. விக்னேஷ் காந்துக்கு ஒரு மனசுல இருந்து உண்மையிலே ஜாலியா தான் சொல்றேன். கூட சண்டை போட்டு மனசுல இருந்து வந்த மாதிரி இருக்கு. மனசுல இருந்து இல்ல, வாயில இருந்து. என்ன என்ன இதெல்லாம் நான் குக்கித்தி மோல இந்த ஆடியன்ஸ் அது இல்ல போல. இவங்க யூடியூப் விக்னேஷ் காந்த் பிரதர் எதுக்கு அப்படின்னா, அதான் நைட்டு தூங்க மாட்டேன்றான், எங்களையும் தூங்க விட மாட்டேன்றான். அவனும் சரியா திங்க மாட்டேன்றான், எங்களையும் திங்க விட மாட்டேன்றான். இல்ல வேற டயட்ல இருக்கானா? அதனால தான் எல்லாரையும் தூங்க விட மாட்டேங்க கேள்விப்பட்டோம். என்னங்க? நீங்க தான் எல்லாரையும் தூங்க விட மாட்டீங்களா? தூங்க விட மாட்டேன் செட்ல. நீ பாத்த ஒரு ஒரு தடவை ஷூட்டுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதான் நண்ப, அதனால ஒரு உரிமையில வைக்கிறேன். அவன் நல்லா தூங்கணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகமோன்னு இந்த இதை நான் உருட்டி விடுறேன். சீக்கிரமா அவனை கல்யாணம் ஆகணும். சூப்பர். அடுத்தது பார்க்கும் போது எனக்கு அப்படியே என்னோட 8th 10th ஞாபகம் வருதுப்பா. இது யார் 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 குடும்பங்கள் கொண்டாடும் குடும்பம். நான் வந்து வானத்தை போல படம் பார்த்தேன். அப்படி சொல்லுங்க. வானத்தை போல நாட்டம் படம் பார்த்தேன். படிக்கும் போது டிவிடியே வந்துச்சு. சிடி தினிக்கும். சிடி எப்படி எம்டிஏ பக்கத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் பார்த்த சிடிலாம் XXX 336 சாமி. என்னடா உங்க காலம்? எங்க காலம் நம்பர் தாடா 366. ஏன் அத்தனை வீடியோ இருக்குண்ணா? என்ன என்ன அது என்னன்னு தெரியல. என்ன கண்டவங்க எனக்கு போறீங்க தெரியல. அது தெரியல. நம்பர் எழுதியிருப்பாங்க இல்ல XXX அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்தீங்கன்னு சொல்லுங்க. ரவீன் குமார்னா திருப்பூர்ல இருந்து வர்றேங்க. திருப்பூர்ல இருந்து ஒரு பாக்கறக்காக வந்திருக்கீங்க. ஐயோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
எதுக்கு வீடியோ கால் பண்ணிருக்கலாம்? இந்த மாதிரி சிடி எல்லாம் நீங்க ஸ்கூல் டேஸ்லயோ காலேஜ் டேஸ்லயோ ஒளிச்சு வச்சு மாட்டி வைக்கிறீங்களா வீட்டுல? ரெண்டு பேருமே சொல்லுங்க, ரெண்டு பேருமே. என்ன சொல்றது கர்மம், அதே தான் சொல்லணும். எனக்கு தெரியும், நீ சொல்லு, உண்மை சொல்ற போய் சொல்ற. அதான் அந்த நான் எதையும் கொஞ்சம் ஓப்பனா பேசுறமுல்ல, புள்ள பத்திட்டு அதை கொஞ்சம் மூடி மறைச்சு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இதே மாதிரி ஒரு சிடி 336 ஏதோ ஒன்று எழுதுன மாதிரி ஒரு சிடி ஒன்று. ஆ, சும்மா இல்லை, வேற மாதிரி இல்லை இல்லை, அந்த சிடி நல்லா அழகா இருக்கும்னே. சரி, ஸோ அந்த சிடி ஒரு நாள் நான் ஸ்கூல் படிக்கும் போது பேக்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதை ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை, வெளில போயிருந்தாங்க, பாட்டு கேட்கலாமேன்னு அந்த சிடி எடுத்து. அந்த சிடியில் பாட்டு தான் இருந்துச்சு. பாட்டு சிடி பா, அது அது வீடியோ சாங், அது வீடியோ சாங். அப்புறமே அந்த சிடியை, ஸோ அந்த சிடி போட்டேன்பா. அது உள்ள போன கன்றாவி அப்படியே மாட்டிக்குச்சு உள்ளேயே. இல்ல இல்ல, மாட்டிக்குச்சுன்னா பாத்துக்கு போய் கரண்ட் போயிடுச்சு. பாத்துக்கு கரண்ட் போயிடுச்சு. எது மாட்டிக்குச்சு? சிடி மாட்டிக்கு, சிடி மாட்டிக்கு. இல்ல எது இருக்கா கேட்டோம், டவுட்டா கேட்டேன். முதல் கவுண்டர் ஜேபிஆர். தேங்க்யூ, தேங்க்யூ. சிந்து 5 JP1. ஓகே ஓகே. நான் ஏதோ கொஞ்சம் மறைச்சு ஒளி மறையா சொன்னேன், இவன் காய் மறையா சொன்னான். நான் என்ன எடுத்துக்க முடியும்? எதையுமே போட முடியாது இந்த வீடியோல, எதையுமே போட முடியாது. நானும் அதை நீங்க வந்துட்டு ஷோ பண்ணதுல இவர் ஒருத்தான் இந்த கவுண்டர், ஃபர்ஸ்ட் கவுண்டர் இவரு இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து இவரு தான் இப்பதான் போட்டிருக்காரு. ஆமா, எல்லாருமே வந்து பைக்கை கிட்ட வச்சு பேசி ஒரு நாள் உள்ளே சிடி மாட்டிக்குச்சு. மாட்டின சிடியை எடுக்க முடியல, கரண்ட் போனா எப்படி எடுக்க முடியும், எடுக்கவே முடியல. திரும்ப கரண்ட் வந்துருச்சு, ஊருக்கு போனவங்க வீட்டுல போனவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வேற அமுத்தி அமுத்தி பாக்குறேன், அதுல வரல. அப்புறம் போட்டோம்னா அது சிடி வெளில வரல, டிவியில் அந்த இமேஜ் மட்டும் இருக்குது, ஒரு இமேஜ், மொரட்டு இமேஜ். அதை அப்பா வந்து போட்டாருன்னா கிழிஞ்சிரும். நான் அந்த ஏவிலேருந்து மாற்றிட்டேன். திரும்ப அதுக்கப்புறம் மனசாக கடந்து பட பட நடிக்குது. திடீர்னு இவர் என்ன பண்ணுவார், திடீர்னு சாயந்தரம் ஆச்சுன்னா பாட்டெல்லாம் வேற கேட்பா. அப்படி என்னமோ பெரிய எஸ்பிபி மாதிரி. ஆமாம், போட்டு ஓம் நமச்சு வாயா அப்படின்னு கேட்டுன்னு இருப்பார். சரி, இவர் எங்கே இதை போட்டுறப்போறேன்னு சிடி எடுத்துன்னு போய் ஒரு கடை ஒன்று இருந்தது, அங்கே கொடுத்து சிடி ஒன்று, அவர்கிட்ட என்னெல்லாம் சொல்ல, சிடி ஒன்று மாட்டிக்கிச்சு, இது கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னோன்னே, அவரும் எங்கள் அப்பா ஃப்ரெண்டாக இருந்திருப்பார் பிள்ளை. எனக்கு அது தெரியும், என்ன சிடி தம்பின்னு எல்லாம். என்ன ஒரு சிடி, பாட்டு சிடி எடுத்து கொடுங்க. அப்புறம் அவர் போட்டாப்புல திறந்துட்டு இதெல்லாம் திறந்துட்டு போட்டோன்னே அவருக்கு பளிச்சுன்னு காட்டிருச்சு, அது டிவியில் போட்டால் பளிச்சுன்னு அப்படி நின்றுச்சு. அப்புறம் அவர் என்ன பார்த்தா, நானும் அவரை பார்த்தேன். அப்புறம் கீழே குடிச்சிடுவேன், அப்புறம் சிடியை எடுத்து என் கையில் கொடுத்து போனேன் அனுப்பிச்சுட்டு, ஆ நீ போன அனுப்பிச்சு சிடி உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கள் அப்பா போய் சிடி வாங்கி வந்தார். அவர் பார்த்தாரா தெரில, பார்க்கல. இல்லை, ஏதோ சூப்பர் டிலக்ஸ் கதை மாதிரி இருக்கேன். அதான் என்ன பண்ணி தொலைகிறது, இதான் போற வழியில இப்படிலாம் நடக்கிறது தான். சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் சூப்பர் டிலக்ஸ் படம் பார்த்து நடிச்சே இருப்பிய. குடும்பங்கள் கொண்டாட வாழினி, உங்க பேரு எங்க இருந்து வந்தீங்க? என் பேரு ஸ்ருதி, சென்னையில இருந்தா வரேன். நீங்க ஃபன் பண்றதுல நிறைய அடி வாங்கிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அடி வாங்குனது வொர்ஸ்ட் சம்பவம். அடி வாங்கி இந்த மாதிரி ஏதாவது, அடி வாங்கி, மிதி வாங்கி, உத வாங்கி, இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு இடத்துல நடந்துது. அதுல நடந்தது, அதுல அடிச்சு கீழே தள்ளி விட்டு மிதிச்சு அப்புறம் போயிட்டாப்ல. வெள்ள சட்டை பேனாலாம் வச்சிருந்தா கலெக்டரா நீ? அது அதுதான், இது பார்த்தோன்னா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஆனால் அதுக்கு இதெல்லாம் தேய்ச்சா சரிப்பட்டு வராது. அது கவர்மெண்ட்ல ஒரு மருந்து விற்கிறாங்க. இல்லை இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருந்து ஒன்று கொடுப்பாங்க, அந்த மருந்து போட்டிங்கன்னா சரியாயிடும். உடம்பு வலிக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒன்று கொடுப்பாங்க, அந்த மருந்து போடணும். அப்படி இதுவுமே நீ போடலாம்டா, இடுப்பு வலி உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா
சும்மா கிஃப்ட் சும்மா எதுக்கு யாரு கொடுத்தாங்க தெரியல. நீங்க ஸ்கூல் காலத்துல காலேஜ் காலத்துல மோஸ்ட் ரொமான்டிக் கிஃப்ட் தெரியல அண்ணிதான் வேற என்ன. ஆமா அவங்க வந்து எனக்கு ஒரு பாக்ஸர் கொடுத்தாங்க, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மோஸ்ட் ரொமான்டிக் கிஃப்ட். அப்புறம்